வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் டூ ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டூட்டோரியஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் லெவன் ஃபிசிக்ஸ் யூனிட் எயிட் ஹீட் அண்ட் தெர்மோ டைனமிக்ஸ் லெசன்லேருந்து ஹீட் இன்ஜின் அண்ட் எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் டூ ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஹீட்டை வந்து இந்த இன்ஜின் வந்து இன்புட்டாக வாங்கிட்டு சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பண்ணுது தட் இஸ் இட் இஸ் ரொட்டேட்டிங் த வீல்ஸ் ஆஃப் த ஆட்டோமொபைல்ஸ் ஓகே இந்த வர்க் டன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொட்டேஷன் ஆஃப் வீல்ஸ் ஆஃப் த ஆட்டோமொபைல்ஸ் ஓகே ஸோ ஹீட் எனர்ஜி இன்புட்டாக வாங்கிட்டு ஒர்க் டன் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஹீட் என்ஜின் வந்து ஆப்ரேட் ஆகுது ஓகே ஸோ இப்போ இந்த ஆட்டோமொபைலோட அப்படின்னு சொல்லும்பொழுது இஸ் நத்திங் பட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நம்ம இன்புட் கொடுக்குறோம் ஓகே அதோட அவுட்புட் கரஸ்பாண்டிங் அவுட் புட் என்ன ஓகே திஸ் இஸ் தி என்ன சொல்றாங்கன்னா இந்த எஃபிஷியன்சி ஆஃப் எனி என்ஜின்ஸ் ஓகே ஆஃப் த ஹீட் என்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸ் தென் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஒன்லி அப்படிங்கிறாங்க ஸோ தட் மீன்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து எவ்வளோ தூரம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவுட் புட்டாக கன்வெர்ட் தட் இஸ் ஹீட் வந்து ஒர்க்காக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிறது கிடையாது சில அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து இட் இஸ் கிவன் அவுட் டு த சரவுண்டிங்ஸ்

இந்த மாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் த கார் இன்ஜினுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குது தட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்டன் வந்து ஃப்ரம் த ஹீட் வந்து நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அக்கார்டிங் டூ செகண்ட் லா ஆஃப் தெர்மோ டைனமிக்ஸ் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஆன் த ஹீட் என்ஜின் வைக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஓகே இதில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஹீட் இன்ஜின் அதெல்லாம் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரிசர்வ் ஓயர் ரிசர்வ் ஓயர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இட் இஸ் நத்திங் பட் அ சோர்ஸ் இந்த சோர்ஸ் வந்து என்னவாக இருக்கலாம் ஒரு லேக்காக இருக்கலாம் ஒரு ஓப்பன் அட்மாஸ்ஃபியராக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு ஹீட் கொடுக்கக்கூடிய ரிசர்வ் இருக்கலாம் ஓகே ஸோ ஹீட் சப்ளை பண்ணக்கூடிய என்ஜினுக்கு சப்ளை தேவையான ஹீட்டை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ரிசர்வ் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ரிசர்வ் ஆயர் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அ தெர்மோடைனமிக் சிஸ்டம் இந்த தெர்மோடைனமிக்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணால் இட் கேன் கிவ் அவுட் ஹீட் As well as it can take in the heat. Okay. So both it can do. So we can take the heat from the reservoir. Or else we can give heat to the reservoir. So that in the reservoir order, temperature it is kept constant. So by means of taking in and taking out. Or by means of giving out or taking in. and the reservoir order temperature is kept constant. இப்போ examples of reservoir nn-n பார்க்கப்றோம். first வந்து ஒரு okay? lake இருக்கு. okay இந்த lakeல வந்து one tumbler of hot water-அ நம்ம விடுறோம். இந்த lake-ஓட temperature மாருமானா, the temperature of the lake is not going to change.

அந்த சோர்ஸோட பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் ஸோ திஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரிசர்வாயர் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வாட் இஸ் ஹீட் என்ஜின் ஓகே ஹீட் என்ஜினுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஹீட் என்ஜனுங்கிறது இட் இஸ் நதிங் பட் அ டிவைஸ் இப்போ இதுக்கு இன்புட்டாக எது இருக்க போகிறது இட் ஹாஸ் பீன் டேக்கிங் த ஹீட் அஸ் த இன்புட் ஓகே இன்புட்டாக எடுத்துக்கிட்டு இட் இஸ் கோயிங் டு டூ சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அதே மாதிரி ஹீட்டை வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து அவுட்புட்டாகவும் கொடுக்குது ஓகே ஸோ திஸ் இஸ் த ஹீட் என்ஜின் ஸோ இட் இஸ் நத்திங் பட் த டிவைஸ் விச் டேக்ஸ் ஹீட் அஸ் இன்புட் அண்ட் கன்வெர்ட்ஸ் திஸ் ஹீட் இன் டு ஒர்க் ஹீட்டை வந்து ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுது நாட் ஓன்லி தட் இட் இட் வில் ஆல்சோ கிவ் அவுட் சம் அஸ் த அவுட் புட் அண்ட் இட் அண்டர்கோஸ் அ சைக்ளிக் ப்ராசஸ் ஒரு கம்ப்ளீட் கர்வ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் க்ளோஸ்டு கர்வ் கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹீட் என்ஜின் ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் First one, the hot reservoir. Second one, the heat engine or working substance. Third one, the cold reservoir. ஓகே தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக போகிறோம் ஓகே ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து இருக்குது இட் கேன் கிவ் அவுட் அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை என்ஜினுக்கு கொடுக்கும் இந்த ஹீட் அனதர் நேம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பட் சோர்ஸ் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ஜின் ஒர்க் பண்ணுறதுக்கான ஹீட் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி வாட்டர் ஆர் கேஸ் இப்போது நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம் எப்படி ஒரு ஸ்டீம் இன்ஜின் ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்ட் வந்து கோலை வந்து பேர்ன் பண்ணுவாங்க ஓகே ஸோ பேர்னிங் ஆஃப் கோல் கம்பர்ஷன் நடக்கும்பொழுது இந்த ஹீட் எனர்ஜியை வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது இந்த ஸ்டீம் வந்து ரயில்வே தட் இஸ் ரயில்வே இருக்குல்லையா தட் இஸ் ரயிலோட பர்டிகுலர் வீலை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஹியர்

இந்த கியூஹெச் என்ஜின் அப்சர்வ் பண்ணிட்டு இட் இஸ் கோயிங் டு டூ சம் ஒர்க் ரிமைனிங் ஒர்க் டன் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் எனர்ஜியை வந்து இட் இஸ் கோயிங் டு கிவ் இட் டு சிங்க் ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஃபார் ரிசர்வ் ஆயர்ஸ் அண்ட் த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இப்போது இந்த எக்ஸாம்பிள் ஃபார் த கோல் ரிசர்வ் ஆயர் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் சிங்க் அப்படின்னு சொல்லும்போது அதோட டெம்பரேச்சர் என்னவாக இருக்குது டிஎலாக இருக்குது இட் இஸ் ஆல்சோ கெப்டு கான்ஸ்டன்ட் ஓகே இப்போது ஒரு ஆட்டோமொபைல் இருக்குது அதில் சைலன்சர்னு இருக்கும் இல்லையா இந்த சைலன்சர் வந்து ஆஃப்டர் ரன்னிங் ஃபார் அ லாங் டைம் இந்த சைலன்சர் தொட்டால் இட் பிகம்ஸ் வெரி ஹாட் ஸோ இந்த இடத்துல ஓ ஓப்பன் அட்மாஸ்ஃபியர் இருக்கு இல்லையா இந்த ஓப்பன் அட்மாஸ்ஃபியர் தான் இட் இஸ் கோயிங் டு ஆக்டஸ் அ கோல்டு ரிசர்வ் வாயர் ஹியர் விச் இஸ் கோயிங் டு

நம்ம முன்னாடியே பார்த்துது எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இட் கேன் பி ரெப்ரஸண்டட் பை அ சிம்பிள் ஈட்டா விச் இஸ் நத்திங் பட் அவுட் புட் பை இன்புட் ஓகே இந்த இடத்துல அவுட்புட் அப்படிங்கிறது என்னென்ன இட் இஸ் நத்திங் பட் த ஒர்க் டன் எப்படி ஒர்க் டன் ஆகுது இட் நீட் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஓகே இந்த இடத்துல த ஹீட் அப்சார்ப்டு பை த

heat and now we the input heat this is input heat what is that input heat qh is equal to work done w plus ejected heat able amount of heat when it is releasing or it is giving out okay so qh is equal to w plus ql

நம்ம கியூஹெச் கியூஹெச் தனியாக எழுதும்போது வி கெட் இந்த டேர்ம் கேன்சல் அவுட் ஆகிடும் அப்போ இந்த ரிமைனிங் எனக்கு ஒன் மைனஸ் கியூஎல் டிவைடட் பை கியூஹெச் வரும் ஓகே திஸ் இஸ் த எஃபிஷியன்சி ஹீட்டா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எதோட ஹீட் எனர்ஜி வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும் ஆர் விச் இஸ் கிவிங் மோர் ஹீட் அப்படின்னு சொல்லும்போது போது கியூஹெச் இஸ் கோயிங் டு கிவ் அவுட் மோர் ஹீட் ஸோ கியூஹெச் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் கியூஎல் அப்போது இதோட ரேஷியோஸ் பார்த்திங்கன்னா

So, this efficiency eta வந்து it is always less than 1, அப்படின்னா eta is less than 1, அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய input heat வந்து கிலியா, input heat ஹீட் வந்து இட் இஸ் நாட் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் நாட் ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு எழுதணும் So, not fully completed into useful work.

எந்த ஹீட் என்ஜினுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் எஜ் எஃபிஷியன்சி இருக்காது தட் இஸ் அந்த எவ்வளோ இன்புட் வாங்குதோ அந்த இன்புட் எல்லாத்தையுமே அதனால் உங்களுக்கு ஒர்க்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது கன்வெர்ட் பண்ண முடியாது அதுதான் ஸோ இதை வந்து ஹீட் என்ஜின் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோடய அனைத்து நேம் வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் இப்போ அதை பற்றி பார்க்கலாம் ஸோ அக்கார்டிங் டு கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் இந்த யூனிவர்ஸில் எந்த ஒரு இன்ஜினுமே

இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஹீட் என்ஜின் தட் ஆப்ரேட்ஸ் இன் அ சைக்கிள் ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஹீட் என்ஜின் எல்லாமே சைக்கிளிக் ப்ராசஸில் தான் ஒர்க் ஆகுது இந்த மாதிரி சைக்கிளிக் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணும்பொழுது எந்த ஹீட் என்ஜினுமே இன்புட்டாக வாங்கக்கூடிய ஹீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணாது பண்ணவும் முடியாது அந்த மாதிரி இன்ஜினை வந்து நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த யூனிவர்ஸில் எந்த ஹீட் என்ஜினுக்குமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி இருக்காது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஐசோதேர்மல் ப்ராசஸ் இருக்குது ஐசோதெர்மல் ப்ராசஸில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணுதோ அதை வந்து இட் வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு ஹீட் அப்போது இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு இன்புட்டாக அது ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுதோ அதில் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் மட்டுமே நடக்கும் ரிமைனிங் ஹீட் வந்து இட் வில் பி கிவன் டு த சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா ஹீட் இன்ஜின்ஸுமே உங்களுக்கு சைக்ளிக் ப்ராசஸ் வந்து அண்டர்கோ பண்ணுது தட் இஸ் அதோட சேஞ்ச் இந்த இன்டர்னல் இன்டெர்னல் எனர்ஜி டெல்டாவியூ வந்து ஜீரோவாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம் இப்போது இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் நடக்குது அதில் ஹீட் என்ஜின் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டை வந்து ஃப்ரம் த ஹாட் ரிசர்வ் ஆயில் அப்சர்வ் பண்ணுது ஸோ தட் இஸ் கியூ கொடுத்துருக்காங்க கியூஹெச் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜூல்ஸ் ஸோ இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு சில ஒர்க் பண்ணுது அண்ட் தென் கியூ எல்ங்கிற அமௌண்ட் ஆஃப் ஹீட் தட் இஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டை வந்து சரௌண்டிங்ஸ்க்கு எமிட் பண்ணுது ஸோ கியூஎல் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட் ஜூல்ஸ் ஸோ கேல்குலேட் த எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் என்ஜின்

2 by 5 is nothing but 0. 0.4. So the efficiency of the heat engine is 0. 0.4. If the percentage convert panona 0.4 into 100 percentage, which is nothing but 40 percentage. So the efficiency of this heat engine is 40 percentage. That is, that is it. இட் இஸ் கோயிங் டு அப்ஸர்வ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் அதில் வந்து யூஸ்ஃபுல் ஒர்க்காக வந்து இட் இஸ் கோயிங் டு யூஸ் ஒன்லி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரிமைனிங் த்ரீ ஹண்ட்ரட் ஜூல்ஸ் வந்து இட் வில் பி இஜெக்டட் டு த சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறாங்க ஓகேவா ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கீப் வாட்சிங் ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் ட்யூட்டோரியல்ஸ்